Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸு பாபுசா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி பாஸ்பூசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடலாம். சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு சர்க்கரை கொதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம நார்மலாக இந்தியன் ஸ்வீட்டில் செய்கிற மாதிரி பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கொதிச்சுட்டு பபுள்ஸ் வந்தால் போதும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சர்க்கரை கலந்த அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்ட மறுபாடு 2 மினிட்ஸுக்கு கொதிக்க விடுங்க இந்த சிரப்பை. இந்த எலுமிச்சம்பழம் வந்து சுகர் வந்து கேரமலைஸ் ஆகாமல் தடுக்கும். சிறப்பாகவே இருக்கிறதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அடுத்தது நம்ம கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கிறேன். நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேனை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸுக்கு எனக்கு இந்த பேன் வந்து கரெக்டாக இருக்கும். இதோட சைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ண பேன் ஒரு பக்கம் வச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். இதில் 1 முட்டை சேர்க்குறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்து சேர்க்காதீங்க, சில்லுன்னு. இப்போ முட்டையை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து 1/3 கப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மெஷரிங் கப்பு இருக்கு இல்லையா, அதில் 1/3 கப்பு வர மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையோட சர்க்கரை கலந்து வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/2 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரும் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. அப்புறம் நம்மளோட பேட்டர் கன்சிஸ்டன்சி லிக்யூடாக தெரியும். இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நார்மல் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கான் ஆயிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. லைட்டாக பீட் பண்ணி விட்டுக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்துருச்சு. இப்போ பீட்டர் எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்யூடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த ரேஞ்சில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஊற்ற வேணாம். பேனில் 1/4 போர்ஷனுக்கு கூட வர மாதிரி ஊற்றிக்கோங்க. 1/2 விட கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பேக் ஆகி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை ஈவன் பண்ணி விட்டுட்டு இது மேலே டெசிகேட்டட் கோகோனட் வந்து கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணால் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணுறேன். இது வந்து நார்மல் அவன் தான் நான் வச்சுருக்கிறது. ஓடிஜி உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் வச்சு 15 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் நார்மல் அவனில் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ இது பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள், சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பமான ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரையாங்கிளாகவோ இல்லை ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாகவோ எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பு சேர்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நான் பண்ண போகிறேன்னா, இது மேலே நான் பாதாம் வச்சு ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணிடுறேன். இந்த பாஸ்பூசா வந்துட்டு மேலே வந்து நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். இது நம்ம ஓடிஜியில் வச்சோன்னா அந்த ப்ரௌனிஷ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் இப்போ எனக்கு ப்ரௌனிஷ் கன்சிஸ்டன்சி இல்லாதனால இது நார்மல் அவனில் வந்து மேல் ரோவில் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு பேக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக ஆயிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். அப்படியே சூட்டோடு சேர்த்துருங்க. கேக் அப்படியே ரெடி பண்ணி எடுத்த உடனே அது மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை சேர்த்துடணும். அப்போ தான் அது ஊறி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு அரபிக் ஸ்வீட் பாஸ்பூசா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.